ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்ளோ ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு நான் நடித்த படம் இது. இன்னைக்கு வந்து நம்ம காசி தியேட்டரில் பார்த்தது, ரசிகர்களோடு பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் டைரக்டர் அருண்சரண் வந்து என்னுடைய இரண்டாவது அத்தியாயத்தை இன்னைக்கு தொடங்கி வச்சுருக்காரு 22 வருஷத்துக்கு பிறகு. அதில் வந்து ஒரு சாமியார் கேரக்டரில் நடித்தாலும் இந்த லாஸ்ட் மெசேஜ் தான் இன்றைக்கி ஒரு பெரிய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய இது. மக்கள் ரொம்ப ரசித்து பார்ப்பாங்க. எனக்கே வந்து படம் போனதே தெரியல. இன்டர்வல் வந்துட்டு அதுக்குள்ளே இன்டர்வல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் எத்தனையோ விலங்குகளை வச்சு ராமநாராயணன் சார், தேவர் ஐயாலாம் எடுத்துருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பன்னிக்குட்டியை வச்சு படம் எடுத்து அதில் ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்தது எங்கள் டைரக்டர் அருணாச்சரன் தான். அது வந்து உண்மையிலே மக்கள் ரொம்ப ரசிப்பாங்க. ஒரு மூட நம்பிக்கையில் வந்து அதுக்குரிய தீர்வு சொல்கிற மாதிரியும் அதுக்குள்ளே கூட ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜை வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்கே போனாலும் உண்டாகும். அது இந்த படத்தில் படம் பார்க்குறவங்களுக்கு படம் முழுவதும் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், நல்லது நடக்கட்டும் நல்லது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த வைப்ரேஷனை இந்த படம் கொடுத்துருக்கு. அதனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு படம், குடும்பத்தோடு எல்லா ஏஜ் குரூப்பையும் மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சயின்டிஃபிக் மூவின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு, எல்லோரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அவர் ராமர், தங்கதுரை, ஹீரோ கருணாகரனுக்கு இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அவர் ஏறக்குறைய நிறைய படங்களில் நடிச்சிருக்காரு. பல ஹீரோக்களுக்கு அசிஸ்டண்ட்டாக நடிச்சிருக்காரு. இதில் முழு ஹீரோவாக ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் அவங்க லட்சுமி பிரியா வந்து ஏறக்குறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்ரன் மாதிரி இருக்காங்க. நல்ல ஒரு கிராமத்து பொண்ணாக ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. படத்தில் இருக்கக்கூடிய யோகி பாபு வந்து இந்த கேரக்டர் அப்படின்னு பார்க்காம அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கார். அதனால் இது ஒரு நிறைய பேருடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால மக்களுக்கு ஒரு பெரிய விருந்தாக இருக்கும். லியோனி, தொலைக்காட்சி பிரபலங்கள், யோகி பாபு, அப்புறம் நல்ல ஒரு டைரக்டர், அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் கே, நல்ல கவிஞர், ஒரு நல்ல காம்பினேஷன், நல்ல ஒரு மெசேஜ், ஒரு மகிழ்ச்சியான படம். சூப்பர் சூப்பர், ரொம்ப ஒரு ஜாலியாக இருந்தது படம். ஒரு ஜாலியாக சிரிப்பாக ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது படமே. எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஆடியன்ஸ் கிட்ட தான் நீங்கள் கேட்கணும், ரொம்ப சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மையிலே எதிர்பார்த்த விட ரொம்ப நல்லாயிருக்கு படம். எல்லோரும் வந்து தியேட்டரில் பார்க்கணும், எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். 2 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரியல, டக்குன்னு போயிடுச்சு. இப்போ தான் தேட்டருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே படம் முடிஞ்சிச்சு. ஒரு ஜாலியான ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்குது படம் பார்க்குறது. ஆடியன்ஸ் கூட சேர்ந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஹாப்பினஸ் நம்ம சின்ன சின்ன காமெடிலாம் அங்கங்கே பண்ணிட்டு போகலாம். அதுக்கெல்லாம் சிரிக்கிறாங்க ஆடியன்ஸு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துலலாம் ஆடியன்ஸ் சிரிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சிருக்கு. இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம், நிறைய மக்களை வந்து மகிழ்ச்சிக்கிட்டே இருக்கணும், சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த இடங்கள்லாம் கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தா அது உண்மையிலே தியேட்டரே ஃபுல்லாக சிரிப்பு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. உண்மையிலே டைரக்டர் வந்து ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அவங்க நிறைய படம் கொடுக்கணும் எங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு நகைச்சுவையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கணும். கண்டிப்பாக நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் படம் பார்க்குறேன். நிறைய ட்விஸ்ட் இருக்குது படத்தில், நமக்கு தெரியாமல் ஓ இந்த சீன்லாம் இருக்கா படத்தில் அப்படின்ற ட்விஸ்ட்லாம் இருக்குது. நல்லாயிருக்கு. பன்னிக்குட்டியும் ரொம்ப சூப்பராக வச்சுருக்கு படத்தில். எல்லாருமே கலகிட்டாங்க. யோகி பாபாண்ண, கருணாகரனெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆடியன்ஸ் எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு அனுச்சரன் சார் அண்ட் என்டையர் லைக்கா டீம் அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸ் இல்லை இல்லை, நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது நாங்கள் எதிர்பார்த்த இடங்களுக்கெல்லாம் நல்ல சிரிப்புகள் இருந்தது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ஆடியன்ஸ் கூட பார்க்குறது தான் மெயின் சந்தோஷம். ஆக்சுவலாக டீம்லேயே நிறைய பேர் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க. ஸோ 2 hours நல்ல ஒரு ஃபன் ஃபிலிமாக, லைட் ஆட்டோட, அதே மாதிரி பாசிட்டிவான படமாக எடுத்திருக்கோம். ஒரு சின்ன ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், மகிழ்ச்சியான ஒரு படமாக இருக்கும். நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.
தேங்க்யூ சார். கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பட் ஆனால் இன்னும் நிறைய பேர் பார்க்கணும் இல்லையா. இப்போ ஒரு 25% வந்து நாங்கள் எங்கள் ஆளுங்க தான் உட்காந்துருந்தோம், டீம் எல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க, இவங்களோட ரியாக்ஷன் தான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் ஆடியன்ஸ்லாம் பார்த்துட்டு சொல்லணும். தேங்க்யூ. என்ன சொல்லுங்க, நான் எதிர்பார்த்ததோட படம் சூப்பராக வந்திருக்கு அண்ட் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. மியூசிக் வைஸ் கூட செம்மையாக இருக்கு அண்ட் அதான் அழகாக இருக்கு படம். எல்லாரும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. ஆடியன்ஸ் செம்ம ஹாப்பியாக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் கம்ப்ளீட் மூவி ஒரு ஸ்மைலோடையே இருக்க மாதிரியான ஒரு படம் தான் இருந்திருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ யா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்து பன்னிக்குட்டி ஷோ பார்த்துட்டு வரோம். நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டீமோட பார்த்தோம், ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 2 hours ஜாலியாக சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணி போகிற மாதிரி ஒரு படமாக கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ. படம் ஓகே, படம் ஓகே, சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். மூவி வாஸ் வெரி நைஸ். ஆ, படம் ஜாலியாக காமெடியாக போச்சுண்ணா, என்ஜாய் பண்ணலாம். 2 hours சார், புது சின்ன படம் மாதிரி தெரிலண்ணா. நல்லா இருந்துச்சு, சூப்பர் இருந்துச்சு. டெக்னீஷியன் என் மூவி நல்லா இருந்துச்சுங்க, என்டர்டைன்மெண்ட் மூவி நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம். நல்லா இருந்துச்சு, காமெடியாக பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கு, பார்க்கலாம் பிரதர், நல்லா இருக்கு. வேற லெவல் படம், சூப்பராக இருக்கு படம். வேற லெவல்ண்ணா. சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏபிள் ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.